Hi, welcome to Shruthi's Kitchen. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரை. தமிழ்நாட்டுல மரவள்ளிக்கிழங்கு அப்படினு சொல்வாங்க. கேரளால கப்பா அப்படினு சொல்வாங்க. நான் இன்னைக்கு கப்பா ஃப்ரை தான் செய்ய போறேன் கேரளா ஸ்டைல்ல. தமிழ்நாட்டுல மரவள்ளிக்கிழங்க நல்லா பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டுருவோம். ஆனா கேரளால ஒரு தாளிப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு கூட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது நம்ம இன்னைக்கு எப்படி கேரளா ஸ்டைல்ல இந்த கப்பா செய்யறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வித்தவுட் எனி மோர் டிலே லெட்ஸ் கோ டு த வீடியோ. இங்க துபாயில கப்பா வந்து இந்த மாதிரி ஃப்ரோசன்ல தான் கிடைக்குது. சோ நான் இந்த ஃப்ரோசன்ல இருக்கிற இந்த கப்பா பாக்கெட் வாங்கிக்கிட்டேன். இதுக்கு பின்னாடியே வந்து இந்த எப்படி கேரளா ஸ்டைல்ல செய்யலாம் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. சோ இதை பேஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு செய்ய போறேன். கப்பா வந்து நான் ரெஸ்டாரண்ட்ல வாங்கி சாப்பிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம வீட்லேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரோசன் கப்பாஸ் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் வந்து ஐஸாக தான் இருக்கு. நான் இதில் பாதி பேக்கெட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த தண்ணியிலையே வந்து சால்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு அப்புறம் இந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸுக்கெலாம் நம்ம வேக வைக்கும் போதே சால்ட்டு போட்டால் தான் அந்த கிழங்குல போய் நல்லா அப்சர்வ் ஆகும். அதனால இப்பயே நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு விசில் அடிக்கட்டும். நல்லா குழைவாக வந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நாலு விசில் அடிச்சக்கப்புறம் நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கிழங்கெல்லாம் சூப்பரா நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து கிழங்க மட்டும் தனியா எடுத்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நீங்க கட் பண்ணி பாருங்க. கட் ஆகுற அளவு நல்லா சூப்பரா மையா வெந்திருக்கணும். அப்பதான் நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை இப்ப நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி எதுவும் இல்லாம கிழங்க மட்டும் நீங்க ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம இத குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம். அப்ப ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஃப்ரை பண்றதுக்கு. இது நல்லா குழஞ்சனால இர்ரெகுலர் ஷேப்ஸா தான் இருக்கும். அப்படியே நீங்க இத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இதுக்கு தாளிப்பு ரெடி பண்றதுக்காக ஒரு பேன்ல நான் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு ரெண்டும் நல்லா பொரிஞ்சக்கப்புறம் கருவேப்பில, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுடைய காலத்துக்கு ஏற்ப நீங்க வரமிளகாய கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பெரிய வரமிளகாய நல்லா கிள்ளிட்டு ஆட் பண்ணிக்க போறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கப்பாவை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தாளிப்போட எல்லாமே கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த அளவு நல்லா கோட் ஆகணும். ரொம்ப நேரம் அடுப்புல வச்சிருக்காதீங்க, அடியில எல்லாம் தூர்ல பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தேவைப்பட்டா மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணி நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியா நம்ம கொத்தமல்லி தழைய ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான் சூப்பரா நம்மளோட கப்பா ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்க கப்பா ஃப்ரை செஞ்சீங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் தேங்காய் பூ ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படி தேங்காய் பூ ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேங்காய் பூ ஆட் பண்ணால் உடனே செஞ்சு சாப்பிட்டு முடிச்சிடணும். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் குவான்டிட்டியில் தான் செஞ்சுருக்கிறதுனால நான் இப்போது தேங்காய் பூவும் ஆட் பண்ண போகிறேன். ஒரு கை அளவு கொஞ்சம் தேங்காய் பூவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறேன். தேங்காய் பூ ஆட் பண்ணால் சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் சூப்பராக நம்மளோட கப்பா ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த கப்பா ஃப்ரையை பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல இருக்குது. அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போம். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்ருதோஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். Bye. Thanks for watching.